கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காணொளியில் கிளாரிந்தா அம்மையார் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். கிளாரிந்தா அம்மையாரின் இயற்பெயர் கோகிலா என்பதாகும். இவர் 1746 ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் இந்து பிராமண பெற்றோருக்கு பிறந்தார். கோகிலா அவர்களின் தந்தையும் தாத்தாவும் தஞ்சாவூரை ஆண்டு கொண்டிருந்த மராட்டிய மன்னர் சரபோஜி அரண்மனை கோவிலில் பண்டிதர்களாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். சிறு வயதிலேயே அவரது பெற்றோர் மரித்து போனதினால் அவரது தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் அவர் வளர்க்கப்பட்டார். கோகிலா அவர்கள் சிறு வயதிலேயே சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு மற்றும் மராட்டிய மொழிகளில் புலமை பெற்று விளங்கினார். ஒருமுறை அவரது 12வது வயதில் கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒரு கொடிய விஷப்பாம்பு அவரை கடித்தது. அப்பொழுது அங்கு வந்த ஆங்கிலேய போர் வீரரான ஹென்றி லிட்டில்டன் என்பவர் அவரை காப்பாற்றினார். இந்நிலையில் 1759 ஆண்டு கோகிலா அவர்களுக்கு 13 வயதாக இருக்கும்போது ஒரு மராட்டிய இந்து பிராமணரோடு அவருக்கு திருமணம் நடைபெற்றது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு வருடத்திற்குள் அவரது கணவர் மரித்துவிடவே அக்கால இந்து மத சம்பிரதாயப்படி அவர் உடன்கட்டை ஏற நிர்பந்திக்கப்பட்டார். அதாவது இறந்து போன கணவரின் உடலோடு உயிரோடு இருக்கும் மனைவியையும் தள்ளிவிட்டு ஏறிக்கும் வழக்கம் இருந்தது. அச்சமயத்தில் அவர் எழுப்பிய கூச்சலை கேட்டு அங்கு வந்த ஆங்கிலேய கர்னல் ஹென்றி லிட்டில்டன் மீண்டும் அவரை காப்பாற்றினார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த ஊரின் பெரியோர் அவரை ஊரிலிருந்து தள்ளி வைத்தனர். இதனால் ஆதரவின்றி நின்ற இளம் விதவையான கோகிலா அவர்களை கர்னல் ஹென்றி லிட்டில்டன் தன் வீட்டில் அடைக்கலம் அளித்தார். பின்னர் அவர் தஞ்சாவூரிலிருந்து பாளையங்கோட்டைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். காலப்போக்கில் கோகிலாவின் ஆதரவற்ற நிலையை எண்ணி அவருடைய எதிர்காலம் கருதி கோகிலாவை கர்னல் ஹென்றி லிட்டில்டன் தன் மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது அவர் கோகிலா என்ற அவரது பெயரை மாற்றி தன் தாயின் பெயரான கிளாரா என்பதோடு இந்தியா என்று சேர்த்து கிளாரா இந்தியா என்று பெயரிட்டார். பின்னர் இந்த பெயரே கிளாரிந்தா என்று மாறியது. பின்பு அவர் மூலம் ஆங்கிலேயத்தை கற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவர் மூலமாய் இயேசுவை பற்றியும் அறிந்து கொண்டார். இயேசுதான் இவ்வுலகின் இரட்சகர் என்பதை விசுவாசிக்க தொடங்கினார். தன் வாழ்க்கையை முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். இந்த நிலையில் ஸ்வாட்சையர் அவர்களை கிளாரிந்தா அவர்கள் சந்தித்து தான் கிறிஸ்தவளாக மாற வேண்டும் என்றும் அதற்காக ஞானஸ்தானம் தரும்படியாக கேட்டுக்கொண்ட போது கிளாரிந்தா அவர்கள் கர்னல் ஹென்றி லிட்டில்டன் என்பவரின் மறுமனையாட்டியாய் இருந்ததினால் ஸ்வாட்சையர் அவர்கள் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மறுத்துவிட்டார். ஆனாலும் கிளாரிந்தா அவர்கள் மனம் தளராமல் கிறிஸ்துவுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஹென்றி லிட்டில்டன் அவர்களும் திடீரென மரித்துவிடவே மீண்டும் ஆதரவற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆயினும் இந்த முறை அவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டதினால் அந்த சூழ்நிலையை மேற்கொண்டார். ஆண்டவரின் அன்பும் ஆறுதலும் அரவணைப்பும் அவருக்கு அதிகமாய் கிடைத்தது. கர்னல் ஹென்றி லிட்டில்டன் அவர்கள் மரிப்பதற்கு முன் தன் சொத்துக்கள் அனைத்தையும் கிளாரிந்தா அவர்களின் பெயரில் எழுதி வைத்தார். அந்த செல்வத்தை கொண்டு தனக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தேடிக்கொள்ளாமல் அந்த செல்வத்தை தேவ ஊழியத்துக்கு என்று செலவு செய்ய ஆரம்பித்தார். 1778 ஆண்டு மீண்டும் ஸ்வாட்சையர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக பாளையங்கோட்டைக்கு வந்தார். அதை கேள்விப்பட்ட கிளாரிந்தா அவர்கள் மீண்டும் அவரிடம் தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். கிளாரிந்தா அவர்களின் நற்குணங்களையும் நற்செயல்களையும் இயேசுவின் மீது கொண்ட பக்தி வைராக்கியத்தையும் கேள்விப்பட்டிருந்த ஸ்வாட்சையர் அவர்கள்
கிளாரிந்தா அவர்களின் 32 வயதில் 1778 ஆண்டு அவர் மராட்டிய ராஜ பரம்பரையிலிருந்து வந்ததினால் அவருக்கு ராயல் கிளாரிண்டா என்ற பெயரில் ஞானஸ்தானம் கொடுத்தார். மேலும் கர்னல் அவர்கள் வீட்டில் வேலை பார்த்து வந்த சமையல் பெண்ணின் மகனை கிளாரிண்டா அவர்கள் தத்தெடுத்து தன் சொந்த பிள்ளையைப் போல் வளர்த்து அவருக்கு ஹென்றி என்ற பெயரிலும் அந்த வேலைக்கார பெண்மணிக்கு சாரா என்ற பெயரிலும் ஸ்வாட்சையர் அவர்களிடம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வழி செய்தார். திருநெல்வேலியின் முதல் கிறிஸ்தவர் கிளாரிந்தா அம்மையார் ஆவார். கிளாரிந்தா அவர்கள் தேவனின் ஊழிய அழைப்பை பெற்று திருநெல்வேலியின் முதல் தமிழ் மிஷினரியாக மாறி ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். பாளையங்கோட்டை பகுதியில் பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்து 2 ஆண்டுக்குள் 40 பேர் ஞானஸ்தானம் பெற செய்தார். மேலும் கிளாரிந்தா அவர்கள் தன்னிடம் இருந்த பணத்தின் மூலம் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். 1785 ஆண்டு குருவானவர் ஸ்வாட்ச் அவர்கள் மூலமாய் அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதுதான் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு என்று முதலாவது கட்டப்பட்ட ஆலயமாகும். இது இன்று கிளாரிந்தா ஆலயம் என்று அழைக்கப்படுகின்றது. கிளாரிந்தா அவர்களின் இடைவிடாத நற்செய்தி பணியினால் குறுகிய காலத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். கிளாரிந்தா அவர்கள் ஒரு பிராமண பெண் என்பதால் அநேக பிராமணர்கள் ஆண்டவரை பற்றி அறியலானார்கள். இதனால் சபையை வழிநடத்த ஒரு ஊழியர் தேவைப்பட்டதால் திரு சத்யநாதன் பிள்ளை அவர்களை சபை ஊழியராக நியமிக்க ஸ்வாட்சையர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். இதை ஏற்றுக்கொண்டு திருநெல்வேலியின் முதல் சபை ஊழியராக திரு சத்யநாதன் பிள்ளை அவர்கள் நியமிக்கப்பட்டு அந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக ஊழியம் செய்து வந்தார்கள். இதன் நிமித்தமாக 1802 ஆண்டு சபை உறுப்பினர்கள் 5000 அதிகமானோர் விசுவாசிகளானார்கள். கிளாரிந்தா அவர்கள் ஊழியத்தில் ஜாதி, குலம், கோத்திரம், பாலினம் என்று பாகுபாடு பாராமல் ஊழியம் செய்ததினால் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். 1787 புதிய விசுவாசிகள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டினார். அதுதான் இன்று செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியாக விளங்குகிறது. ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு என்று தன்னுடைய செலவில் குடிநீர் வழங்க கிணறு ஒன்றை வெட்டினார். இவ்வாறு நல்ல போராட்டத்தை போராடி அவரது 60 வயதில் 1806 ஆண்டு அவர் தேவராஜ்யத்தை அடைந்தார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்ற வேத வசனத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டான கிளாரிந்தா அம்மையார் அவர்களைப் போல உங்களையும் தேவனால் பயன்படுத்த முடியும். இன்று இரட்சகர் இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்டு அவரது ஊழியத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமா?